திருநெல்வேலி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா நெல்லை மாத்திதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாவுசி கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. விழாவில் திருநெல்வேலி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் ஹலீஸ் ரஹ்மான் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் நைனா முகமது வரவேற்புரை நிகழ்த்தினார். கௌரவ ஆலோசகர் முத்துப்பாண்டியன் மற்றும் பொருளாளர் முகைதீன் என்ற முத்துவாப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அபு நவாஸ் அறிக்கை சமர்ப்பித்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் நிலைய மேலாளர் முருகேசன், துணை மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கௌரவ ஆலோசகர் சேரி பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். திருநெல்வேலி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க கௌரவ ஆலோசகர் செந்தில்வேல் முருகன், இணைச் செயலாளர் பண்டாரம், துணைத் தலைவர் லாசர், இணைச் செயலாளர் சந்தானகுமார், துணைத் தலைவர் சதீஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மதுரை பழனிசங்கர் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக திருநெல்வேலி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க இணைச் செயலாளர் ஹரிஹரபுத்திரன் நன்றி கூறினார். Thank you.
அறிவியாளர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய முதன்மையான நோக்கம் பொதுமக்கள் நலன் பெற வேண்டும், பொதுமக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி இணைந்து செயல்பட்டால்தான் நம்முடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். நம்முடைய சங்கமும் நிர்வாகமும் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை கொண்டது. நாணயத்திலே ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அந்த நாணயம் செல்லாதாகிவிடும். அதே போன்று நிர்வாகமும் நாம் ஒற்றுமையோடு இருந்தால்தான் நாம் இடையே சாய்க்க முடியும். சங்க காலத்தை தங்க காலம் என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் குறிப்பிடுவார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சங்கத்தோடு இருந்தால்தான் அது நிச்சயமாக நிறைவேறும், சிறப்பாக செயல்பட முடியும். இந்த நல்ல நேரத்தில் வருகை கொண்டிருக்கிற பிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய கௌரவ ஆலோசகர் திரு முத்துப்பாண்டி அவர்கள், நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அமலவாஸ் அவர்கள், நம்முடைய பங்கிற்கும் பாசத்திற்குரிய திருமதி குலாமகமூர் அவர்கள், இந்த பள்ளியினுடைய நிர்வாகி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய சட்டநாதன் அவர்கள், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உலகநாதன் அவர்கள், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகுந்து உதவினார்கள். எனவே இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நெஞ்சில் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த சங்கத்திலே நம் இனம் மொழி என்ற வேறுபாடு பாராமல் கேரளத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட வேறுபாடு இல்லாமல் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல அருகில் இருக்கிற குபை மாவட்ட சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக குபை மாவட்டத்தை சேர்ந்த அருமை சகோதரர் தாசன் அவர்கள் இதில் முக்கியமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள், நம்முடைய அறிஞர் அவர்கள், நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அபுநாவாஸ் அவர்கள் போன்றவர்கள் இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நிறைய வருகிறேன் வரவேற்கிறேன். நம்முடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பிற்குரிய சதீஷ்குமார் அவர்கள், அம்பை நூலகத்திலே நூலகராக இருக்கிறார்கள், அவர்களும் நம்முடைய சங்கத்துடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருகிறேன் என்று நான் வரவேற்கிறேன். அதே போன்று வாசத்திற்குரிய சேகர் அவர்கள், இணைச் செயலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கத்தில் அவர்கள், தமிழாசிரியர் ஆசிரியர் குமார் அவர்கள், அன்பு சகோதரர் ரூபன் கிருஷ்ணதாஸ் அவர்கள், அன்பு தம்பி சந்தானகுமார் அவர்கள், முரளி மீரா சாஹிப் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் வாசத்திற்குரிய கல்யாண செல்வம் அவர்கள், அன்பு சகோதரர் வி கே வாகிக்கறிவர்கள், அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்கள், சுரேஷ்குமார் அவர்கள், வாசத்திற்குரிய முகமது நிர்வாகி அவர்கள், கௌரவ ஆலோசகர்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள், நம்முடைய சங்க வளர்ச்சி அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அரசு மாசிலாமணி அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வரவேற்க கடன்பட்டிருக்கிறேன். அதே போன்று நம்முடைய அன்பு சகோதரர் நாகூர் மீரானவர்கள், சட்ட ஆலோசகர்களால் வெளியேற்றிக் கொண்டிருக்கிற டாக்டர் முகமது அலி ஜின்னா அவர்கள், தமிழ்மொழி அன்சாரி அவர்கள், அன்பு தம்பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள், அன்பு தம்பி கண்ணன் அவர்கள், கே சுந்தர் அவர்கள் ஆகியோரையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வழியாக வரவேற்பு கடந்து கொண்டிருக்கிறேன்.
இந்த பொன்னாடை அறிவிப்பதில் கழிப்பீர்த்து கிடையாது. சித்திரத்து சிம்மன் இந்த நாட்டுக்குரிய விடுதலைக்காக போயிட்ட வாசியினுடைய இந்த அருணத்தில் இந்த மாலை நேரத்தில் இங்கே வெளியே கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் நான் கழிப்பீர்த்து இருக்கின்றேன். அருமையானவர்களே, உங்களுடைய ஒத்துழைப்போடு நாம் ரயில்வே துறைக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால், 1876 தொடங்கப்பட்ட நம்முடைய திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் ஆண்போல் தலைத்து 60 வேரோடி வருகிறது. எனவே நெல்லையை ஒரு ரயில் கூட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை நான் போது நம்முடைய மேலாளர்களிடத்திலையும் உறவினர்களிடத்திலையும் கேட்டுக் கொள்வதில் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த கோரிக்கைக்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த முதலாம் ஆண்டுகளில் அந்த கோரிக்கையை வைப்பதில் உங்கள் சார்பாக வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். அருமையான தோழர்களை நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களையெல்லாம் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய இந்த வரவேற்புரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி. பல்வேறு ரயில்வே துறையினுடைய பல்வேறு நிபுணர்களுடைய ஆலோசனையை கேட்டு குறிப்பாக சென்னை அரக்கோ
ஒரு சட்டநாதர் அவர்களுக்கும் பள்ளியினுடைய திறமையாசி அவர்களுக்கும் அதுபோலவே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் சொக்கலிங் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் எங்கள் தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நான் கூறுவது என்னவென்றால், நாம் அனைவரும் இணைந்து இந்த சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். ரயில் பயணிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு மாவட்ட கூட்டத்திலும் ரயில் பணிகள் சம்பந்தமான கோரிக்கைகளை பற்றி விவாதம் செய்து அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். நாம் இனியும் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினுடைய இறுதியிலும் பல்வேறு வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. நாம் எனவே நாம் அனைவரும் மிகவும் இணைந்து ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை சங்கத்தை வலுப்படுத்துவோம். ரயில் பயணிகளின் நலனுக்காக பாடுபடுவோம். ரயில் பயணிகளின் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு அவ்வப்போது கொண்டு செல்வோம். கோரிக்கைகள் நிறைவேற தொடர்ந்து பாடுபடுவோம் என்று கூறி இந்த அளவில் இந்த அளவில் என்பதை நிறைவு செய்கிறேன். நன்றி. விட போன வருஷம் நமது திருநெல்வேலி பகுதியிலிருந்தும் ஒரு
ரொம்ப வசதியாக அந்த ட்ரெயின் அந்த அதே மாதிரி உள்ள ட்ரெயின்களை இனி மேலும் விட வேண்டும். ஆகவே அதே மாதிரி நம்ம நிலை அதிகாரிகள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்கள் ரொம்ப ரொம்ப ரிச் பர்சனாக இல்லாமல் ரொம்ப ஏழைகள் இருக்கும். அப்போ அவர்களுக்கு இது மாதிரி ட்ரெயின்கள் ரொம்ப வசதியாக இருக்கும். அது தென் மாவட்ட மக்களுக்கு நமது தலைமையிடம் சென்னையாக இருக்கிறதுனால் பல்வேறு காரியங்களுக்காக சென்னை திருச்சி மதுரை பயணங்கள் இருக்கிறது. ஆகவே சொல்லியிருந்தேன். சிலரே வந்திருக்காங்க.
இல்லாம எல்லா கட்சிகளும் சேர்ந்து ரயில்வே கோட்டா உருவாகணும் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா தான் போதும். நீங்க ஒரு கட்சிகளுக்கு மட்டும் கொடுத்து கொடுத்தா அவர் நடக்காது. எல்லாருமே வலது கட்சி எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து எம்பி மூலியமா கூப்பிடுங்க. அதாவது 50% வேலை நடந்துருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். எல்லா புகழும் இறைவனுக்கு. திருநெல்வேலி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா திக்கெல்லாம் புகழும். திருநெல்வேலி சீமையில் மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் வைத்து சீரோடும் சிறப்பாகவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தினுடைய மேலாளர் ஆர். முருகேசன் அவர்களும் துணை மேலாளர் வணிகம் பேர் அன்பிற்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்வில் எங்கள் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த விழா சீரோடும் சிறப்போடு நடைபெற்றது. இந்த விழா நடைபெறக்கூடிய இந்த மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க ஓர் மையமாகும். இந்த பள்ளியில்தான் எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி பயின்ற பள்ளி. இந்த அரங்கமானது இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய செக்கெழுத்து செம்பல் வ.உ. சிதம்பரனாரினுடைய கலை அரங்கமாக இந்த அரங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு இந்த விழாவில் நம்முடைய நிலைய மேலாளர் அவர்களும் துணை மேலாளர் அவர்களும் நாங்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றித் தருவதாக இன்முகத்தோடு கூறினார்கள். எல்லாமல்ல இறை அருளால் இனிதாக அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த விழா சிறப்பதற்கு உதவி புரிந்த எங்களுடைய சங்கத்தினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் இந்த நல்ல நேரத்திலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்றுக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.